வெல்கம் டு குறிஞ்சிப்பு யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி லில்லி ரோஸ், அடுத்தது சம்மங்கி வச்சு எப்படி வந்து பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்யறது, பிரைடல் வெண்ணி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் உட்டன் பிளாங்க் எடுத்துருக்குறேன், ரெண்டு பக்கம் ஆணி வச்ச மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ரவுண்ட் சுற்றிக்கிங்க. இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கிங்க, டைட்டாக சுற்றி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேப் விட்டு கட்டினாதான் வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மங்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே நாலு இருக்குது, ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெண்டு. ஓகேங்களா? ரெண்டு பக்கம் வச்சு அடுத்தது மறுபடியும் ஒரு ரெண்டு. மேலே போட்டு அடியில் எடுத்து அவ்வளோ டைட்டாக அதை பண்ணிக்கோங்க. வேணால் இன்னொரு ரெண்டு நாட்டாக கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவுந்து உழுகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? மறுபடியும் ரெண்டு. நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு குட்டி லில்லி ரோஸ் எடுத்துக்கோங்க, உள்ள வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க. வேணால் இன்னும் நாட் போட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஸோட காம்பு வந்து ஓட அந்தும் போகக்கூடாது, அதே மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? மறுபடியும் சம்மங்கி. ரெண்டு சம்மங்கி ஒரு சைடாக வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் இறக்கிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் ரெண்டு சம்மங்கி. இது வந்து இது இந்த பக்கம் வருதுன்னா இது ரெண்டு வந்து இந்த சைடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படி
சரிங்களா? மறுபடியும் ரெண்டு. மறுபடியும் ஒரு ரெண்டு, நாலு தடவை போவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லில்லி ரோஸ். இது இறுக்கி பிடிச்சிக்குங்க. நல்லா டைட்டாக கொண்டு வந்துக்குங்க. நல்லா டைட்டாக கொண்டு வந்துக்குங்க. இதே மாதிரியே அப்படியே வச்சுட்டே, அடுத்தது ரெண்டு சாமங்கி இதே மாதிரியே வச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலு சாமங்கி வச்சுட்டேன், நாலு ரூபாய். அடுத்தது ஒரு குட்டி ரோஸ் வச்சுருக்கிறேன், குட்டி லில்லி ரோஸு. ரெண்டு தடவை நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். ரெண்டு தடவை போட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டு சம்மங்கி. மறுபடியும் அடுத்து ரெண்டு சமைங்க. மறுபடியும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கடைசி, நான் மொத்தம் நாலு தடவை வைக்கணும், ரெண்டு ரெண்டா. நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. மறுபடியும் ரெண்டு. இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ரெண்டு தடவை நாட் போட்டுக்குங்க. பூ அந்து போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப இருக்குனிங்கன்னா அந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு பக்கம் நூலையும் கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான பிரைடல் வெனி ரெடி. ஓகேங்களா? வீட்டில் இருக்கிற குட்டி லில்லி ரோஸ் வச்சு, சம்மங்கி பூ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைடல் வெனி நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.